அடுத்த செய்தியாக சிஎஸ்ஐ சர்ச் ஆஃப் சவுத் இந்தியா, அதில் பார்த்தோம்னா அந்த ஓய்வூதிய பென்ஷன் திட்டத்தில் வந்து பல்வேறு குளறுபடிகள் நடந்திருக்கிறதா செய்திகள் வள ஆரம்பிச்சிருக்கு. இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? பென்ஷன் திட்டத்திலே ஒரு பெரிய ஊழல் நடந்திருப்பதாக இப்போது நீங்கள் சொன்னீங்க. இதே போல் பாருங்கள், இதற்கு சில மாதங்களுக்கு முன்பு பிஎஃப் திட்டத்திலே, அதாவது ப்ராவிடன்ட் ஃபண்டு, எம்ப்ளாயி ப்ராவிடன்ட் ஃபண்ட் என்று சொல்வார்கள், அதிலே ஒரு நிறுவனம் வந்து அதனுடைய ஊழியர்களிடத்திலே ப்ராவிடன்ட் ஃபண்ட் வாங்கினால் வைப்பு நிதி, அதற்கு அதை போய் பேங்க்கில் அவங்க அக்கௌண்ட்டில் கட்டணும், அதுக்கு நிகரான தொகையை மத்திய அரசு போடும், அவர்கள் வந்து ரிட்டையர்மெண்ட் பெனிஃபிட் வரும்போது அதை சேர்த்து அவர்கள் பயன்பெறுவார்கள். இதுதான் திட்டம். இந்த பிஎஃப்பில் வந்து பல கோடிக்கணக்கான ரூபாய் வசூல் செய்து அந்த பணத்தை அவர்கள் வங்கி கணக்கிலே அவர்கள் பேரில் கட்டாமல் அதை வந்து ஏமாற்றியிருக்கிறார்கள் என்று சொல்லி ஏற்கனவே ஒரு கேஸ் நடந்து கொண்டிருக்கிறது. ஆகவே இது பாருங்கள், பப்ளிக் ஃபண்டு, பென்ஷன் ஸ்கீமாக இருக்கலாம் அல்லது பிஎஃப் என்பது பப்ளிக் ஃபண்டு, இதில் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய கான்ட்ரிபியூஷன் வருகிறது இல்லை. அப்போ ஒரு பொது பணத்தை எந்த அளவுக்கு ஊழல் செய்கிறது சர்ச் என்கிற ஒரு அமைப்பு, இதை நம்ம பார்க்கணும். இப்போ சமீபத்தில் பாருங்கள், தமிழ்நாடு மெர்கன்டைல் வங்கியில் ஒரு பெரிய ஊழல் நடந்திருப்பதாக செய்தி வந்திருக்கிறது. அந்த தமிழ்நாடு மெர்கன்டைல் வங்கியுடைய மிகப்பெரிய டெபாசிட்தாரர் வந்து சிஎஸ்சி சர்ச். அப்போ அந்த இப்போ நடந்திருக்கிற அந்நிய செலாவணி பணப்பரிமாற்றம், சட்டவிரோத பணப்பரிமாற்றம் மெர்கன்டைல் வங்கி மூலமாக நடந்திருக்கிறது என்பது வந்து கேஒய்சியை ரெஃபர் பண்ணும்போது இந்த செய்தி வந்திருக்கிறது. இன்னும் விசாரணை மேற்கொண்டு நடக்கணும். அப்போ இந்த சட்டவிரோத பணப்பரிமாற்றத்துக்கும் இந்த சிஎஸ்சி டெபாசிட் பண்ணதும் நாம் சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட், இது ரெண்டுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கிறதா என்பது போக போக முறையான விசாரணை நடந்தால், வழக்கு விசாரணையில் வருங்கிறீங்க, நடந்தால் தெரிய வாய்ப்பு இருக்கிறது என்று நான் சொல்ல விரும்புகிறேன். இல்லை, நீங்கள் பார்க்கக்கூடிய விஷயம் என்னென்னா, இந்த சிஎஸ்ஐ சர்ச் என்பது இந்தியாவிலேயே கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா மத்திய அரசுக்கு அடுத்தபடியாக அதிகமான நிலங்களை சொத்துக்களை வைத்திருக்கக்கூடிய பிரம்மாண்டமான ஸ்தாபனம் சிஎஸ்ஐ. அந்தளவுக்கு ஒரு பெரிய இன்ஸ்டிடியூஷன், அதாவது ஒரு பெரிய பிஸ்னஸ்னே சொல்லலாம் நீங்கள். இது எப்படி இருக்குன்னா, கிட்டத்தட்ட ஒரு வியாபார நிறுவனம் வச்சுக்கோங்களா, ஒரு லிமிட்டெட் கம்பெனி எல்எல்பி அல்லது பிரைவேட் லிமிடெட் இந்த மாதிரி தான் அவங்களுடைய செயல்பாடு. ஏகப்பட்ட சொத்துக்கள், ஏன்னா வெள்ளைக்காரனுடைய ஆட்சி இங்கே இருந்தபோது அங்கங்கே நூற்றுக்கணக்கான ஏக்கர் நிலங்களை சர்ச்சு கொடுக்குறோம், குறிப்பாக சிஎஸ்ஐ சர்ச்சுக்கு தானமாக. ஏதாவது புறம்போக்கு நிலம், கவர்மெண்ட் புறம்போக்கு நிலத்தை எடுத்து இந்த அண்ணன் எடுத்துக்கொண்டு கொடுத்துருவாங்க. அது திருச்சியில் இருக்கலாம், மெட்ராஸில் இருக்கலாம், பல ஊர்களில், பாளையங்கோட்டையில் இருக்கலாம். அப்போ ஏராளமான சிஎஸ்ஐ எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டு, ஹாஸ்பிட்டல்ஸ், இதெல்லாம் வந்து கவர்மெண்ட்டுடைய கொடுத்த அந்த புறம்போக்கு நிலம் இன்னும் அவங்க அப்படியே வச்சுருக்காங்க. நம்ம நாடு சுதந்திரம் அடைந்த போது ஏதாவது ஒரு ஜிஓ போட்டு இதெல்லாம் எடுத்துருக்க முடியும் இந்த மாதிரி, ஆனால் எதுவும் பண்ணாமல் விட்டாங்க. இப்போ எதாவது பண்ண முடியுமா தெரியல. ஆகவே எதற்கு சொல்ல வருகிறேன் என்று சொன்னால், ஒரு பிக்கெஸ்ட்டு வந்து ப்ராப்பர்ட்டி ஹோல்டர் நம்ம நாட்டில் ஆஃப்டர் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா சிஎஸ்ஐ சர்ச். அப்போ இயற்கையாக என்ன ஆகணும், இந்தளவுக்கு வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கும்போது, வெல்த் இருக்கும்போது, இது ஒரு பிஸ்னஸ் போல தான் அவங்க செயல்படும். இது வந்து பெரிய ஸ்பிரிச்சுவாலிட்டி, அப்படியே மதத்தை பரப்புவது அல்லது இறைவனை வழிபடுவது, தங்களை இறைவனை மனசில், இதெல்லாம் அங்கே ஒன்றும் இல்லை. இட்ஸ் ஒன்லி பவர் பாலிட்டிக்ஸ். அதனால தான் பார்த்தீங்கன்னா இப்போ கூட சமீபத்தில் சிஎஸ்ஐ சர்ச்சில் அடிதடி நடந்தது. அந்த திருநெல்வேலி டயோசிஸில் அந்த ஞானதெய்வத்துடைய ஆட்கள்லாம் போட்டு அடித்து, ரத்தம் வர அளவுக்கு அடித்து ஓடி, பாதிரியார் அடித்து விரட்டுற காட்சிகள்லாம் வந்தது. அதை பற்றி அதில் இது வீடியோ காட்சி, சமூக வலைத்தளங்களில் வந்து தனியார் தொலைக்காட்சியில் அந்த வீடியோ வந்தது. ஆக ஏன் என்னன்னு பார்த்தோம் என்று சொன்னால், இது வந்து ஒரு பவர் ஹங்கிரி, ஒரு பவர் பாலிட்டிக்ஸ். எந்த இடத்துல பணம் இருக்கிறதோ, அபீதமான சொத்துக்கள் இருக்கிறதோ, அந்த சொத்தை நிர்வாகிக்கணும், அதற்கான ஒரு அமைப்பு தான் இந்த சிஎஸ்ஐயோ மற்ற எல்லா சர்ச்சுமோ. நீங்கள் பொதுவாக சர்ச் என்று எடுத்துக்கொண்டாலே எப்படி இருக்கின்றன்னு சொன்னால், இது வந்து ஒரு பெரிய மார்க்கெட்டிங் இன்ஸ்டிடியூஷன். இதில் பார்த்தீங்கன்னா பிராண்டு யாருன்னா, ஜீசஸ் என்கிற பிராண்ட். மார்க்கெட் பண்ணக்கூடியவர் யாருன்னு பார்த்தோம்னா, இந்த பெரிய ஊழியம் செய்யக்கூடிய எல்லாம் சேர்ந்து மார்க்கெட் பண்ணுறாங்க. கஸ்டமர்ஸ் யாருன்னு பார்த்தா, எல்லா கிறிஸ்டியன்ஸ் தான் கஸ்டமர். பெனிஃபிஷரி, பயனாளர்கள் யாருன்னு பார்த்தால், அங்கே இருக்கிற பாஸ்டர்ஸ், இந்த பாதிரிமார்கள், இவங்க தான் பயனாளர்கள். பவர் சென்டர்ஸ், பவர் சென்டர்ஸ், அதான் இதில் நடத்தக்கூடிய ஒரு பெரிய ஒரு ஒரு சண்டை தான் இது. ஆகவே இதில் இந்த பங்கு பிரிக்கும்போது வரக்கூடிய சந்தை பங்கு சண்டை, அதனால் பங்கு தந்தைன்னு பேர் வச்சுருக்கான். அந்த சண்டையில் தான் இதெல்லாம் நடந்து கொண்டு இருக்குது. குடிமுப்படி சண்டை அடிதடியாக மாறக்கூடிய காரணம் இதுதான். ஆகவே இந்த பெரிய இந்த ரிலீஜியன் என்பதே வந்து, இதுக்கு ரிலீஜியன் என்ற ஒரு அந்தஸ்தை கொடுத்ததே நம்முடைய அரசாங்கம் செய்த ஒரு பெரிய தவறு. இது வந்து ஒரு குறிப்பிட்ட கொள்கையை வைத்து ஒரு பெரிய கூட்டத்தை இயக்கக்கூடிய ஒரு பவர் சென்டர், அப்படி தான் நம்ம சர்ச்சை பார்க்க முடியும். இன்று கூட மணிப்பூரில் பாருங்கள், அந்த
பழங்குடி மக்கள் போராடுவதற்கு லான்ச்சர்ஸ் வச்சிருக்காங்க. இந்த ராக்கெட் லான்ச்சர்ஸ் மாதிரி லான்ச்சர்ஸ் தோல்ல வைத்துக் கொண்டு குக்கி இன மக்கள் என்று வெளியில சொல்றாங்க. ஆனா கிறிஸ்டியன் நாம அதை அர்த்தம் எடுத்துக்கணும். அவர்களை ஃபுல்லா ஆப்ரேட் பண்றது யாருன்னா சர்ச்சு. ஆனா சர்ச் தான் ஆப்ரேட் பண்றது என்பதற்கான ஆதாரங்கள் தெரிந்தாலும் சொல்லக்கூடிய சொல்ல முடியாத ஈகோசிஸ்டம் தான் இங்க இருக்கிறது. இப்போ பாருங்க, அந்த தூத்துக்குடி கலவரத்தை முழுக்க முழுக்க இயக்கியது சர்ச் என்பது சர்ச்சு வாசல் தான் ஆரம்பிக்கிறான். சர்ச்சில் மீட்டிங் போடுறான், எல்லாம் நடந்தது சர்ச்சு பின்னால் இருந்துக்கு எல்லாருக்கும் தெரியும். இருந்தாலும் கூட துப்பாக்கிச்சூடு நடந்த பிறகு சர்ச்சு தான் இத்தனைக்கு காரணம் என்று யாரும் பேசவே மாட்டேங்குது. யாரும் பேசுறதில்லை. ஒரு கால் சிடிவியில் பேசியிருப்பலாம், அவ்வளோதான். அப்போ பேசக்கூடிய சூழ்நிலை இல்லாத அளவுக்கு ஒரு ஈகோ சிஸ்டம், ஒரு இயங்கு சூழ்நிலையை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். ஆகவே இத்தனை வந்து ஒரு பவர்க்காக நடத்தக்கூடிய ஒரு அடிதடி சண்டை நடந்தால் கூட இதை பற்றி வெளியே சொல்ல முடியாத ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். அதுதான் இந்த சர்ச்சுடைய ஒரு உண்மையான தோற்றமே அதுதான். இங்கே வந்து இங்கே உள்ள காலேஜில் வந்து இங்கே அந்த ஏதோ லேடிஸ் காலேஜில் பேரணி அமைதி ஸ்டெல்லா மேரிஸ் காலேஜில் அதெல்லாம் நடத்துகிறார்கள். அங்கே லான்ச்சரை கொடுத்து அவங்கள சண்டை போடுறாங்கிறாங்க. அதான் எங்களுடைய செட்டப் பாருங்க, எந்த அளவுக்கு இருக்கு பாருங்க. ஆகவே நான் நம்முடைய அரசாங்கம் உண்மையிலேயே வந்து ஒரு ஆன்மீக அரசாங்கமாக இருந்தால் என்ன பண்ணியிருக்கணும்னா, பாருங்க, ஒரே ஒரு ஆலயத்தில் ரெண்டு பிரிவினரிடையே சண்டை வந்தது, அதனால் அந்த ஆலயத்தை இழுத்து பூட்டிக்கிறோம், சீல் வைக்கிறோம் என்று சொன்னார்கள். நடந்தது இல்லையா? திரௌபதி அம்மன் கோயில் விழுப்புரத்தில். இப்போ அதே போல் திருநெல்வேலி டயோசிஸில் சிஎஸ்ஐ சர்ச்சில் இரண்டு பிரிவினரிடையே சண்டை, சிஎஸ்ஐ சர்ச்சை ஏன் சீல் வைக்கலை? இப்போ பாருங்கள், ஏற்கனவே பிஎஃப் இபிஎஃப்பில் வந்து ஃப்ராடு பண்ணியிருக்காங்க, அது கேஸ் நடந்துகிட்ருக்கு. இப்போ பென்ஷன் ஸ்கீம்லேயே வந்து ஃப்ராடு, பப்ளிக் ஃபண்டை ஃப்ராட் பண்ணியிருக்காங்க. அப்போ இந்த சிதம்பரம் தீட்சிதருக்கு வந்து உண்டியல் ஏன் விற்கவில்லை, எப்படியாவது சிதம்பர கோயிலை கையகப்படுத்த முயற்சி செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அடிச்சு கூட சொன்னார் இல்லையா? இப்போ நான் கேள்வி கேட்குறேன், இந்தளவுக்கு பொது பணத்தை முறைகேடாக பயன்படுத்தக்கூடிய ஒரு என்ன சொல்கிறது, முறைகேடு நடந்திருக்கிறது சிஎஸ்ஐ சர்ச்சில் என்பது வெளிச்சத்துக்கு வந்திருக்கிறது. தமிழ்நாட்டிலோட எல்லா சிஎஸ்ஐ சர்ச்சையும் சீல் வைங்களே பார்க்கலாம், வைப்பீங்களா? இல்லை, ஜார்ஜ் பொன்னே அவர்கள் இது நாங்கள் போட்ட பிச்சையில் வாழக்கூடிய அரசுன்னு சொல்லியிருக்காரு. ஆகவே செய்ய மாட்டார்கள் என்பது தெரியும். இருந்தாலும் இந்த சர்ச் என்பது ஒரு பவர் ஹங்கிரி சென்டர் என்பதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இங்கு இப்படிப்பட்ட பல முறைகேடுகள் நடந்து கொண்டிருக்கின்றது. இவை முறையாக விசாரிக்கப்பட்டு சட்டத்தின் முன் அனைவரும் நிறுத்தப்பட வேண்டும். அப்போதுதான் இப்படிப்பட்ட முறைகேடுகள் மேற்கொண்டு நடக்காமல் தடுக்கப்படும்.